அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நேற்று நான்காம் தேதி பதினோராயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆயிருந்தது இன்று ஐந்தாம் தேதி மார்க்கெட் முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம இதை வந்து மார்க்கெட் எப்படி இருந்திருக்குங்கிறத வந்து நேற்று அனலைஸ் பண்ணோம் இன்றைக்கி எப்படி இருந்திருக்கு நம்ம பார்க்கலாம் நேற்று தினமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினோராயிரத்தி நூறு அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆனதுனால மார்க்கெட்டோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டபுள்டு கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே டபுள்டுல க்ளோஸ் ஆயிருந்தது ஸோ அதர்வைஸ் நம்ம பார்க்கும் போது மார்க்கெட் வந்து பதினொன்னு இரநூறு மட்டும் போறக்கூடான வாய்ப்புகள் இருக்கு அதையும் கடந்தால் பதினொன்னு நானூறு மட்டும் போகும் ஆனா பதினொன்னு இரநூத்தி இருபத்தி அஞ்சுகிறது லாஸ்ட் வீக்கோட ஹை அப்படிங்கறதை பார்த்தோம் அதாவது இருபத்தி நான்காம் தேதியோட ஹை பாருங்க பதினோராயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு இருபத்தி மூணாம் தேதியோட ஹை பதினோராயிரத்தி இரநூத்தி முப்பத்தொம்போது இந்த ரேஞ்சில் ஹை இருக்கிறனால ஸோ அதை தடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ மார்க்கெட் அப்படி வியூ பண்ணுங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு ஓப்பன் ஒன்பதே காலுக்கு பதினோராயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு அதாவது நேற்றை இதில் இருந்து அறுபது பாயிண்ட் கேப் அப் ஆகி பதினோராயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ஹை போயிட்டு அங்கே லோ பாருங்க நம்மளுக்கு பதினோராயிரத்தி அறுபத்தி நாலு லோ வந்துட்டு பதினோராயிரத்தி நூற்றி ஒன்றுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு சோ அப்ப நம்மளுக்கு பாருங்க நேற்றைய ஹைய மார்க்கெட் பிரேக் ஆயிருக்கு நேற்றைய லோ பிரேக் ஆகல அப்போ மார்க்கெட் நேத்தத்து இன்சைடு மூவ்மெண்ட் குள்ளதான் வந்து இப்போ மார்க்கெட் இருந்திருக்கு அப்போ மார்க்கெட் நல்ல டவுன் சைடு போய் நல்ல ஒரு புல்பேக் கொடுத்து வந்திருக்கு ஏன்னா பத்தாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு மட்டும் மார்க்கெட் லோ போயிட்டு திருப்பி மார்க்கெட்டோட புல் பேக் வந்து பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி இருநூறு அப்போ கிட்டத்தட்ட ஆஹ் உங்களுக்கு முன்னூறு புள்ளிகள் லோல இருந்து ஏறி ஏறி இருக்கு அப்போ இருந்து மார்க்கெட் வந்து ஒரு செல் செல்லிங் கொடுத்திருக்கு ஹைல ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் இந்த நேர் கன்சல்டேட் ஆகுதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட்டோட செல்லிங் ப்ரெஷர் வரும்னா பதினொன்று தொள்ளாயிரத்துக்கு கீழேயும் பதினொன்று இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே போகும்போது தான் பா மார்க்கெட்டோட பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது இது இன்சைடு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்க போகுது ஸோ மார்க்கெட்டை வந்துட்டு நம்ம நியூஸ் பேஸ்ட் இல்லாம டெக்னிக்கல் பேஸ்டு இல்லாம நம்மளுக்கு கால் ஆப்ஷனோட அதிகமாக நடக்கிற கால் ஆப்ஷன் நம்மளுக்கு மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக புட் ஆப்ஷன் வந்துட்டு ட்ரேட் நடக்கிற புட் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டுங்கிற பேசிஸ்ல நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ அதுபடிதான் நம்ம பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணதெல்லாம் நடந்துட்டு இருக்கு பேங்க் நிப்டி பாருங்க நேற்று இருபத்தி ஓராயிரத்தி நானூத்தி தொண்ணூறுல நேற்று க்ளோஸ் ஆச்சு இன்றைக்கு ஓப்பன் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒராயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு புள்ளிகளுக்கு பக்கத்தால வந்துட்டு கேப் அப் ஆகி ஹை பாத்துட்டிங்கன்னா இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு லோ பாத்துட்டீங்கன்னா இருபத்தி ஒராயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு ஸோ மார்க்கெட் வந்து இருபத்தோராயிரத்தி ஐநூத்தி ஒன்பதுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ பேங்க் நிப்டியும் பாத்தீங்கன்னா நேற்று கையை பிரேக் பண்ணிருக்கு ஆனா நேற்று கைக்கு கீழே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இது லிட்டில் பிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேமர் மாற உங்களுக்கு பேட்டன் அமையலாம் பட் டெக்னிக்கல் பாக்குறவங்களுக்கு சொல்றேன் ஆனா இப்போ வந்து ஹைல நம்மளுக்கு செல்லிங் வந்து அப்படிங்கிறத நம்ம நம்ம எடுத்துக்கணும் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நேத்தே வந்து இருபத்தி ஓராயிரம் டு இருபத்தி ரெண்டாயிரம் தான் வந்து மார்க்கெட் ரேஞ்சுன்னு பேசணும் பாருங்க இன்னைக்கு இருபத்தி ரெண்டாயிரத்த கிராஸ் பண்ணல சோ மார்க்கெட் இருபத்தி ஓராயிரம் டு இருபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளதான் இருக்க போகுது சோ நாளைக்கு இதை எதை பிரேக் பண்ணுதோ அந்த சைடு தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்க போகுது அந்த பிரேக் அவுட் இருக்கும்போது எப்படி இருக்கும் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும் நம்ம முதல் வீடியோல பாத்துருக்கோம் சோ அத அதுபடி பாருங்க இப்ப இன்னைக்கு நிப்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் ஸ்ட்ரை மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைக் ஆக்ஷன் படி பதினோராயிரத்தி இரநூறு கால் நேற்று இருபத்தி அஞ்சு ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு அப்ப மார்க்கெட்டுக்கு பதினோராயிரத்தி இரநூறுவா ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு நேரத்தை தெரியும் அதே மாதிரி இன்னைக்கும் அதே தான் அமைஞ்சிருக்கு இருபத்தி அஞ்சு ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் பாருங்க முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஹை பாருங்க அறுபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சுக்கு டபுள் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் கிராஸ் பண்ணி அறுபத்தஞ்சு ரூபா போயிருக்கு அப்புறம் நம்மளுக்கு நூறு பெர்சன்டேஜ்க்கு மேல போயிட்டுனா ரேலி அந்த நூறு பெர்சன்டேஜ்க்கு மேல ரேலி கன்சல்டேட் ஆகலன்னு என்ன அர்த்தம் திருப்பி செல்லிங் ப்ரெஷர் வந்துடும் பாருங்க பதினஞ்சு ரூபா லோ போயிட்டு பத்தொன்பது ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு நேற்றைய லோ பாருங்க பதினெட்டு ஐம்பது ஸோ அதற்கு கீழே வந்து அதற்கு கீழே மார்க்கெட் வந்துட்டு இது க்ளோஸ் ஆயிருக்கு பதினோராயிரத்தி நூறு போட்டு பாருங்க எழுபத்தி ரெண்டு ரூபா நேற்று க்ளோஸ் இன்னைக்கு லோ பாருங்க பதினெட்டு ஐம்பது ஹை பாருங்க தொண்ணூத்தி ரெண்டு ரூபா அப்போ எழுவத்தி ரெண்டு நம்மளுக்கு என்ன சொல்லுவோம் சப்போர்ட் பிளேஸ் கரெக்டா மார்க்கெட் சப்போர்ட் பிளேஸ்ல இருக்கு ஸோ உங்களுக்கு வந்துட்டு கால் ஆப்ஷனும் ஆஹ் நியர்பை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வீக்னஸ்ல முடிச்சிருக்கு புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு ரூபாயில இருந்து முப்பத்தாயிரம் ரூபாய் போது கிட்டத்தட்ட பிப்டி பர்சன்டேஜ் வந்துட்டு ப்ரீமியம் வந்துட்டு நம்மளுக்கு கரைஞ்சிருக்கு சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு பதினோரு சப்போர்ட்ல இருக்க போது பேங்க் நிப்டிக் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் கால் இருபத்தி ஒண்ணு ஐநூறு புட் ஸோ இருபத்தொன்னே தான் நம்மளுக்கு இருபத்தொன்னு நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கு ஸோ சப்போர்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு நாளைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கால் வந்து ரெஸ்டன்ஸா இருக்க போகுது ஸோ இதையும் பாருங்க எண்பத்தி மூணு ரூபா வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் எண்பத்தி மூணுக்கு டபுள்னா நூற்றி அறுபத்தாறு பாருங்க இரநூத்தி பத்தொன்பது ரூபா மட்டும் போயிருக்கு லோ பாருங்க முப்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்து நாப்பத்தெட்டுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இருபத்தொண்ணூறு புட்டு பாத்தீங்கன்னா இருநூத்தி நாப்பத்தொருவா இரநூத்தி நாற்பத்தொன்னுல பாதி அப்படியே நம்ம எடுத்துட்டோம்னா நூற்றி இருபது ரூபா நூத்தி இருபது ரூபாய்க்கு கீழே போயிட்டு அறுபத்த ரூபா மட்டும் வந்துட்டு ஹை பாருங்க இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா க்ளோசிங் நூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை நம்மளுக்கு நம்மளோட நம்பிக்கை கூடும் போது ப்ரீமியம் அதிகமாகவும் நம்ம நம்பிக்கை இழப்பு இழப்பு ஏற்படும் போது மிக விரைவாக ப்ரீமியம் டவுன் ஆகுறதும் நம்மளுக்கு இயல்பு ஸோ இதுல தான் நம்ம வந்துட்டு குறைந்த முதலீடு பண்ணி அதிக வருமானம் ஏற்றுறது எப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி நாளைக்கு முடிகிற கான்டாக்ட் க்ளோசிங் ஸோ நாளைக்கு நியூஸ் பேஸ்டு இன்னொன்று இம்பாக்ட் எடுத்துட்டா ஆக்சுவல் நியூஸ் பேஸ் நம்ம பார்க்க மாட்டோம் ஆனால் நியூஸ் பேஸ் நீங்கள் இம்பாக்ட் எடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு ஆர்பிஐயோட கிரெடிட் பாலிசி ரிப்போர்ட் வரப்போகுது ஸோ நாளைக்கு வந்து வீக்லி கான்ட்ராக்டோட மூமெண்ட்டும் இருக்கும் அதே போல அந்த செய்திகளின் அடிப்படையில் ஒரு நியூஸ் பேக்ட் இருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து நம்மளுக்கு அது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை பட் தெரிஞ்சுக்கிறக்கோசரம் அந்த நியூஸ் நான் சொல்லியிருக்கேன் ஸ்டாக் பாருங்க ரிலையன்ஸ் ரெண்டாயிரத்தி இரநூறு கால் ரெசிடன்ஸா இருக்க போகுது ரெண்டாயிரத்தி முந்நூறு கால் ரெண்டாயிரத்தி நானூறு கால் ரெண்டாயிரம் சப்போர்ட் ரெண்டாயிரத்தி நூறு சப்போர்ட் ரிலையன்ஸ் மேக்சிமம் ரிலையன்ஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டு கம்மிங் வீக்ல இந்த பிக் மூமெண்ட் எல்லாம் கண்டிப்பா இருக்க போகுது ரிலையன்ஸ்ல ஏன்னா வந்துட்டு அதிக ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரேட் நடந்துகிட்டே இருக்கும்போது கண்டிப்பா ரிலையன்ஸ்ல ஒரு இம்பாக்ட் இருக்கும் ஸ்டேட் பேங்க் இரநூறு கால் அதிகமாக வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு ஸோ நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஸோ ரேஞ்சு வந்துட்டு சுருங்கிட்டே இருக்கு ஸ்டேட் பேங்க் கண்டிப்பா ஸ்டேட் பேங்க் வந்துட்டு கம்மிங் டேஸ்ல ஏதோ ஒரு நாள் நல்ல ஒரு பிக் மூமெண்ட் இருக்கான வாய்ப்பு இருக்கு அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மாருதி ஆறாயிரத்தி ஐநூறு கால் ஆறாயிரத்தி ஐநூறுக்கு மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆனதுனால மாருதி வந்துட்டு கம்மிங் டேஸ்ல வந்துட்டு கொஞ்சம் அப் மூமெண்ட் இருக்கற வாய்ப்பு இருக்கலாம் அடுத்து டாடா மோட்டர் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது கால் நூத்தி பதினஞ்சு க்ளோஸ் ஆயிருக்கு நூத்தி முப்பது மட்டும் டாடா மோட்டர் போறக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க டாடா மோட்டர்ஸ் அண்ட் மாறுதி வந்துட்டு ஒரு ஒரு அபேர்டு மூமெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கலாம் டாடா ஸ்டீல் பாருங்க நம்ம ஒரு லாஸ்ட் வீக்கே நம்ம பாத்துருந்தோம் முன்னூத்தி ஐம்பது அண்டு முன்னூத்தி அறுபது கால் அதிகமா இருக்கு அதை கடந்தால் ஒரு பிக் மூவமெண்ட் இருக்கற வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க நானூறு கால் அதிகமா இருக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு சோ நானூரை கடந்தால் அஹ் டாடா ஸ்டீல் வந்துட்டு சதவீத நெடுப்பில் நின்றுச்சுன்னா திருப்பி ஒரு மூவமெண்ட் இருக்கற வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு எப்படி வந்து ஆப்ஷன்ஸ ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறத நீங்க பாக்கணும் செக்டர் வைஸ்ல பாருங்க இன்னைக்கு பேங்க் நிப்டி பிளாட்ல இருந்திருக்கு ஆட்டோ செக்டர் நூத்தி முப்பத்தஞ்சு புள்ளிகள் வந்துட்டு மேல் நோக்கி முடிஞ்சிருக்கு அதாவது கிட்டத்தட்ட இரண்டு சதவீதம் கேட்டேன் பினான்ஸ் சர்வீஸ் எஃப்எம்சிஜி செக்டர் வந்து நெகட்டிவ்ல ஐடி அண்ட் மீடியா மெட்டல் செக்டர்லாம் வந்து பாசிட்டிவ்ல இருந்திருக்கு ஃபார்மா பிஇசி பேங்க்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருந்திருக்கு பிரைவேட் பேங்க் ரியாலிட்டி வந்து பாசிட்டிவ்ல இருந்திருக்கு இது எதுக்கு நம்ம இந்த செக்டர் பாக்குறோம்னா இப்போ ஒரு ஸ்கிரிப்டை நீங்க வந்து பை பண்ணலான்னு முடிவு பண்ணீங்கன்னா அந்த செக்டார் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு அந்த செக்டாரும் நல்ல ஒரு புள்ளிஸ் நீங்க எடுக்கணும்னு நினைக்கிற செக்டாரும் புள்ளிஸா இருந்ததுன்னா நீங்க பையிங் தைரியமே எடுத்தா ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் நல்லா ப்ராஃபிட் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கும் சப்போஸ் நீங்க மார்க்கெட் வந்து வீக்கா இருந்து நீங்க எடுக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டு நீங்க பையில் எடுக்கலாம் நீங்க என்ன நினைச்சிருக்கீங்கன்னா மார்க்கெட்டுக்கு எதிர் நீச்சல் அடிக்கிற மாதிரி ஆக்சுவலா நீங்க எடுக்கலாம்னு ஸ்கிரிப்ட் வந்துட்டு நல்ல பலமா இருக்கலாம் பட் அதர்வைஸ் மார்க்கெட் வீக்கா இருக்கும்போது என்ன ஆகும் அதை தடுத்துரும் சோ எதிர்நீச்சல் ரொம்ப நேரம் நம்ம அடிக்க முடியாது நம்மளோட சக்தி இருக்கிற வரதான் சோ அந்த ஸ்கிரிப்டோட தனிப்பட்ட சக்தி இருக்கிற வரதான் வந்துட்டு அஹ் அந்த அந்த ஸ்கிரிப்ட் வந்து சப்போர்ட்ல இருக்கும் பட் அதர்வைஸ் அந்த சக்தி இழந்தாச்சுன்னா அதுவும் செல்லிங் பிரசர வந்துடும் சோ தான் ஒரு ஸ்கிரிப்ட் நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அந்த செக்டாரும் எப்படி இருக்குன்னு இந்த செக்டார் வைஸ் நம்ம பாத்துட்டு இருக்கணும் அதே மாதிரி நிப்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கம்பெனிஸ்ல நிப்டி குறியீடு குறிக்கிற ஐம்பது நிறுவனத்துல முப்பத்தைந்து நிறுவனங்கள் ஏறு முகமாவும் பதினைந்து நிறுவனங்கள் இறங்கும் இருக்கு இன்னைக்கு பாருங்க நிப்டிக்கு பதினொன்னு இருநூறு நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் பாருங்க மார்க்கெட் பதினொன்னு இரநூறு பிரேக் அவுட் பண்ணிக்கு பண்றதுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கு இந்த இடத்துல பத்து டு பதினோருக்குள்ள அதுக்கப்புறம் முடியல அப்படின்னு இங்க ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்ததுமே இங்க இருந்து பார்க்கும்போது கரெக்டா தொண்ணூறு புள்ளிகள் டவுன் ஆகி திருப்பி அப்வேர்டு மூவ்மெண்ட் வந்து திருப்பி டவுன் திருப்பி அப்வேர்டு அப்ப இந்த இடத்துல பாருங்க இந்த சேனல் வந்து சுருங்கி இருக்கு மார்க்கெட் கீழே போறக்கும் கஷ்டப்பட்டு மார்க்கெட் மேல போறக்கும் கஷ்டப்பட்டு இருக்கு இருக்க இந்த டைம் ஃபேக்டர் பாருங்க இந்த டைம் ஃபேக்டர் சுருங்கி கரெக்டா இங்க வந்து அவவரேஜ் லெவலில் முடிஞ்சிருக்கு அப்ப மார்க்கெட் வந்துட்டு டிசைடிங் ஃபேக்டரா வந்துட்டு நம்மளுக்கு பையிங் அண்ட் செல்லிங்கை வந்து இந்த நேரம் குறிக்காம இங்க செல்லிங்கும் வரல பையிங்கும் வரல ஆனா பதினொன்னு இரநூறுல நம்மளுக்கு செல்லிங் வருங்கிறத வந்துட்டு நேத்தே வந்து நம்மளுக்கு அதை பத்தி தெரியும் ஸோ பதினொன்னு இரநூறு பிரேக் பண்ணி அதுக்கு மேலே போக முடியாம அங்க செல்லிங் வந்ததுக்கு ஒரு நூறு புள்ளிகள் டவுன் சைடு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பேங்க் நிப்டி பாருங்க காலையில் இருபத்தி ஒன்னு அறநூ அறநூறு ஐம்பது கட்டை ஓப்பன் ஆனதுமே சடனாக ஒரு ஒன் ஹவர் கேப்பில் பாருங்கள் இருபத்தொன்னு தொள்ளாயிரம் ஒரு இரநூறு புள்ளிகள் ஏறி அங்க ஒரு ஃபிளாட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது சின்ன ஒரு ரேஞ்சில் மூவ்மெண்ட் ஆகி பதினோரு மணிக்கு மேல திடீர்னு பாருங்க ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க காரணம் என்னன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தை பிரேக் பண்றது அங்க தடுப்பு நம்மளுக்கு இருக்குன்னு தெரியும் ஸோ இருபத்தி ரெண்டாயிரத்தை தாண்ட முடியாதனால டக்குன்னு அதோட அடுத்த சப்போர்ட் என்ன இருபத்தொன்னூறு தானே அங்க ரெசிடென்சும் போது அங்கே செல்லிங் பிரஷர் வந்ததுக்கு இருபத்தொன்னூறு பாருங்க ஒரு சிங்கிள் கோடு போட்ட மாதிரி ஒரு நிமிஸ்ல இறங்கியிருக்கு ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்துட்டு இதை யூஸ் பண்ணிட்டோம்னா ஆப்ஷன்ஸ்ல நல்ல ஈஸியா ப்ராஃபிட் எடுக்கலாம் ஸோ இருந்து ஒரு சேனல் அமைஞ்சு பாருங்க ஒரு சின்ன ஸ்மால் ரேஞ்சில் அமைஞ்சு அதே இடத்துல லோலியே க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு நிப்டியோட மூவ்மெண்ட்ல பாருங்க நிப்டியோட மூமெண்ட்ல அதிகபட்சமான இது கொடுத்தது இம்பாக்ட் கொடுத்தது டைட்டன் ஈச்சர் மோட்டார் அதானி போர்ட் அண்ட் மார்தி சுசுக்கி ஹிண்டால்கோ இவங்க எல்லாம் வந்து பாசிட்டிவ் செக்டர்ல இருந்திருக்காங்க அதாவது பாசிட்டிவ் சைட்ல அதே நிப்டி இறங்க முகத்துக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனம் இன்னைக்கு இருபத்தி நாலு ரூபாய் இறங்கி இருக்காங்க ஒரு சதவீதம் அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அடுத்து இன்ஃபோசிஸ் ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஹெச்டிஎஃப்சி இவங்க எல்லாம் வந்து செல்லிங் சைட்ல அதாவது மார்க்கெட் இறங்கு முகத்துக்கு காரணமா அமைஞ்சிருக்காங்க வந்து மார்க்கெட்டோட இம்பேக்ட் நம்மளுக்கு தெரியும் அடுத்து ரிலையன்ஸ் பாருங்க நம்மளுக்கு ரிலையன்ஸ் பாருங்க ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தொன்பது ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தாறு ரூபாய்க்கு வந்துட்டு ஹை போயிட்டு ரெண்டாயிரத்தி நூத்தி பதினெட்டு ரூபா லோ வந்துட்டு ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வந்துட்டு நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு சோ வந்துட்டு அப்போ இம்பாக்ட் பாருங்க நம்மளுக்கு ரிலையன்ஸை போறதை வரை வந்துட்டு நேற்றை ஹையை பிரேக் பண்ணி கீழே அங்க ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்திலிருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டுங்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எழுபது ரூபாய் இறங்கியிருக்கு ஸோ எழுபது ரூபாய் இறங்கி இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல எவ்வளோ செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணி பாருங்க அப்பதான் வந்துட்டு மார்க்கெட்ல வந்துட்டு எந்த சைட் நம்ம டைரக்ஷன்ல ட்ரேட் பண்ணால் நமக்கு சேஃபா இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் அடுத்து ஸ்டேட் பேங்க் பாத்தீங்கன்னா ஃபோரில் இருக்குங்கிறது நம்ம நேத்தே பார்த்தோம் அதனால் ஸ்டேட் பேங்கோட இன்னைக்கு ரேஞ்சு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு ஓப்பன் ஆகி நூத்தி தொண்ணூத்தி ஆறு எண்பத்தஞ்சு காசு நூத்தி ஒரு லோ ஸோ ஹைக்கு லோக்கு பாத்தீங்கன்னா இப்போ அஞ்சு ரூபா வந்து நம்மளுக்கு அஞ்சு ரூபாய் எண்பத்தஞ்சு இருந்திருக்கு நேற்று பாத்தீங்கன்னா மூணு ரூபா ஐம்பது காசு அதுக்கு நாள் நாலு ரூபா சோ ரேஞ்ச் ரொம்ப சுருங்கிட்டே வருது இந்த ரேஞ்சோட பிரேக் அவுட்டுக்கு நம்மளுக்கு ஸ்டேட் பேங்க் இரநூறு கால் அதிகமா ஒருத்தங்கிட்டு இருக்கல இரநூறு வந்துட்டு நம்மளுக்கு தடுப்பா இருக்கலாம் இரநூறு தடுப்பை வந்துட்டு தாண்டினால் அப்ப இரநூறு தாண்டும் போது கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் எல்லாமே டபுள் டல் இருக்கணும் ஸோ அந்த வயசுல நம்ம பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும் அப்படி இல்லைன்னா திருப்பி இங்க ஒரு செல்லிங் ப்ரெசர் வந்துச்சுன்னா ஸ்டேட் பேங்க் இறங்கமுகத்துக்கு போகக்கூடான வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ ஸ்டேட் பேங்கை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஸ்டேட் பேங்க் தான் வந்து இருக்க ரேஞ்ச் சுருங்கிட்டே இருக்கு ஸோ இதை நோட் பண்ணி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் என்னுடைய நம்பர் காண்டக்ட் பண்ணுங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் மற்றொரு நம்பர் எயிட் ஒன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ டூ இந்த வீடியோ இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ட்ரேடிங்க்கு எந்த ஸ்கிரிப்ட்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்கிறது மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் எப்படி நம்ம பாக்குறது அதற்குண்டான ஒரு பயிற்சிக்காகவே இந்த வீடியோ நம்ம போட்டுட்டு இருக்கோம் எந்த பரிந்துரையும் நம்ம வந்து வழங்கறது இல்ல சோ இதை வந்துட்டு நீங்க வந்து பயிற்சி எடுக்கிறதுக்கு இது ஒரு உதவியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்